நவகிரகங்களில் சனி பகவானுக்கு பயப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் விரைவில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவானின் வக்ர ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை நிகழவுள்ளது சுமார் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகும் சனி பகவானார் மேஷம் முதல் மீனராசி வரை உள்ள பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை சுருக்கமாக காண்போம் முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு வேலையில் பலு அதிகரிக்கப் போகிறது இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சிலருக்கு வேலை மாற்றமும் ஏற்படும் வீடு மாற்றமும் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது சுயதொழில் செய்பவர்கள் பணத்தை அதிகமாக முதலீடு செய்ய வேண்டாம் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஊதியம் குறைவாகத்தான் இருக்கும் மேலும் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ராசி என்பவர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல எதிர்காலம் அமையும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் போகிறது இரண்டாவதாக ரிஷபராசி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் வக்கரம் அடைந்துள்ள இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தின் நல்லது மேலும் சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழியுங்கள் உடன் பிறந்தவர்களால் மன வருத்தங்கள் ஏற்படலாம் எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தியாகப் போகிறது உயர்கல்வி படிப்பவர்களுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை சிறு சிறு விபத்துகள் ஏற்பட உள்ளது எனவே சனி பகவானை வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்ததாக ராசி சனி பகவானால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நன்மையே அதிகம் நடைபெறப் போகிறது இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரியங்களால் மனது மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது இந்த வக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தியும் நாடி வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் நண்பர்களினாலும் அதிக நன்மை நடக்கப் போகிறது கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வீர்கள் விஐபி அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும் அளவிற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த வக்கரப்பயிற்சி காலகட்டம் மிதனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் காலம் என்பதனால் வெற்றி நடை தயாராகுங்கள் இந்த காலகட்டத்தில் நோய் பாதிப்புகளால் சில அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும் கவனமாக இருப்பது நல்லது ஒருமுறை குச்சனூர் சென்று சனி பகவானை தரிசனம் செய்து வர வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடகராசி அஷ்டமத்து சனி ஆட்டிப்படைத்து கொண்டுள்ளது இன்று வரை உங்களை நான்கு மாதம் காலகட்டம் கொஞ்சம் நிம்மதி பெறு விடும் காலகட்டமாகவே இந்த வக்கரப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது சனியின் சஞ்சாரத்தினால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது மேலும் மதிப்பு மரியாதையும் கூட போகிறது புதிய செயல்கள் செய்யும் பொழுது எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது இந்த காலகட்டத்தில் நல்லது வேலை பலு அதிகமாக இருக்கும் காதல் விவகாரங்கள் கைகூடும் அது திருமணத்தில் முடியும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தேவையில்லாத ஆடம்பர சவல்களை தவிர்த்து விடுவது நல்லது கோயிலுக்கு சென்று இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது மூலம் கஷ்டங்கள் காணாமல் போகும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது அடுத்ததாக சிம்மராசி கண்டக சனி கழுத்து நிறுத்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த நான்கு மாத காலகட்டம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் காலகட்டமாகவே அமையப்போகிறது உடம்பிலும் மனதிலும் உற்சாகம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது காதல் கைகூடும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்ட வேலையில் மாற்றம் ஏற்படும் இருப்பினும் அந்த மாற்றத்தை யோசித்து செயல்படுத்துவது நல்லது எதையும் இறங்கிவிட்டு பிறகு அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் உல்லாச பயணங்கள் செல்லும் வாய்ப்பும் சிறப்பாகவே போகிறது குறிப்பாக இந்த வக்ரரசனி காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படும் பிள்ளைகள் இல்லையே என்று கவலைப்படுபவர்களின் மனக்கவலை தீரும் மேலும் ஆன்மீக பயணம் மனதிற்கு அமைதியை தரும் அடுத்ததாக கன்னிராசி ரூணரேக சத்ரு சனியால் எதிரிகள் தொல்லை ஒழிந்தது சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது சனி வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் வேலையில் சக ஊழியர்கள் நான் நன்மைகள் அதிகம் கிடைக்கப்பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் சில வில்லங்கங்கள் எட்டி பார்க்கும் கவனமாக இருப்பது நல்லது படிப்புக்காக குழந்தைகளை விட்டு பிரியும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது குழந்தைகளினாலும் சுப விரயங்கள் ஏற்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை அணிய சனி பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் அதிகம் நடைபெறும் அடுத்ததாக துலாம் ராசி பூர்வ புண்ணிய சனியால் சில சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு சில மாதங்கள் நிம்மதி கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உல்லாச பயணிகளால் உற்சாகம் அடையப் போகிறீர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒழிப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கப்பெறப் போகிறது இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களாலும் நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகிறது இந்த வக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் உறவினர்களால் இருந்து வந்த உபத்திரங்கள் நீங்கும் சின்ன சின்ன மனக்கசுப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிற சிறப்பான காலகட்டமாகவே இந்த வக்கரப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது அடுத்ததாக ராசி அர்த்தாஷ்டம சனியால் ஆட்டி படைக்கப்பட்டிருந்த நீங்கள் இந்த நான்கு மாத காலகட்டம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கப் போகிறீர்கள் கொடுத்த பணம் வராது என்று நினைத்த நிலையில் உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரப்போகிறது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகிறது பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் நடைபெறப் போகிறது சிலருக்கு படிப்பு வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகமும் போகிறது பாஸ்போர்ட் விசா கிடைக்காதவர்களுக்கு அந்த விசா கிடைத்து நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது இந்த வக்கரசனி காலகட்டத்தில் காதல் விவகாரங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கப் போகிறது அடுத்ததாக தனுசராசி கடன் கொடுத்து பணத்தை தராமல் இழுத்தடித்தவர்களிடமிருந்து பணம் வந்து சேரப்போகிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பண வரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகிறது புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக செயல்படுவது நல்லது உடல் உழைப்பு கூடும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது ஒழிப்பவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டகாலமாகத்தான் அமையப் போகிறது தடைகளை தாண்டி முன்னேறும் காலகட்டமாக இருந்தாலும் அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வர உங்களது வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் அடுத்ததாக மகர ராசி ஏழரை சனியில் பாதசனி நடைபெற்று கொண்டிருக்கிறது உடல்நிலையில் பாதிப்பு அதிகமாக இருந்தது இந்த நான்கு மாத காட்டம் உடல்நிலையில் பாதிப்புகள் சற்று குறைய வாய்ப்புள்ளது தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற முதலீடுகளை இந்த நான்கு மாதங்கள் தவிர்ப்பது நல்லது வேலையில் இழுபறி ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம் அம்மாவின் உடல்நலையில் அக்கறை செலுத்துங்கள் தேவையற்ற விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கு நுழைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்ததாக கும்பராசி தலைமையில் சனி அமர்ந்தது சனி காலகட்டம் நெருக்கடி மிகுந்த காலகட்டமாகவே இருந்து வருகிறது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இதனால் வரை இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கப் போகிறது புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் காலகட்டமாகவே இந்த வக்கரப்பயிற்சி காலகட்டம் அமையப்போகிறது மேலும் பெண்கள் ஆடை பொன் நகைகளையும் வாங்குவீர்கள் அடிக்கடி வெளியூர் பயணமும் ஏற்படப்போகிறது மாணவர்களை பொறுத்தவரை நல்ல கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்க வாய்ப்பு அமையப்போகிறது பிள்ளைகளுக்கு திருமணம் கையுடி வரும் காலகட்டமாகவுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது இறுதியாக மீனராசி ஏழரை சனி தொடங்கியுள்ளது மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படும் அரசு விழாக்களின் நன்மைகள் நடைபெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும் கூடவே செலவுகளும் எட்டி பார்க்கும் விரைய செலவுகளை தவிர்த்து சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் காலகட்டமாகவும் இந்த வக்கர்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான காலகட்டமாகவே அமையப்போகிறது நன்றி